செம க்யூட்டான கிளாமரான பொண்ணுன்னு பேர் வாங்கினவங்க தான் ரம்யா பாண்டியன். இவங்க நடித்தது ரொம்ப ரொம்ப கம்மியான திரைப்படங்கள் தான், இருந்தாலும் முன்னணி நடிகளை மிஞ்சுற அளவுக்கு ஏகப்பட்ட ரசிகர் படத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தன்னோட திருமணத்தை பற்றி ரம்யா பாண்டியன் கொடுத்துருக்கூடிய பதில் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டுருக்கு. ஜோக்கர், ஆண் தேவதை இது மாதிரி படங்கள் ரம்யா பாண்டியன் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படங்கள் வந்து விமர்சன ரீதியாக வெற்றி பெறல. அதுக்கப்புறம் தன் திறமையை ஃபோட்டோஷூட்டில் கண்ட ரம்யா பாண்டியன் அடித்து தூள் கிளப்பினாங்க. அந்த ஃபோட்டோஷூட் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ் ரம்யா பாண்டியன் பக்கம் திரும்ப ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கின பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராகவும் கலந்துக்கிட்டாங்க. அந்த வீட்டில் இருது வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியேறினாங்க. பிக் பாஸ் வீட்டில் பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கினாலும் இவங்க காட்டில் மழை கொட்ட கொட்டு கொட்டிக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் விட்டுட்டு வெளில வந்த ஒரே வாரத்தில் சூர்யாவோட படத்தில் கம்மிட்டானாங்க. ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் அப்படிங்கிற படத்தை நடிச்சிருந்தாங்க. இப்போ டிஸ்னி ஹாட்ஸ்டார் அந்த படம் வெளியே வந்திருக்குது. எப்படியாவது முன்னணி நடிகையாக வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக விதவிதமாக ஃபோட்டோஷூட் நடத்தி அது சம்மந்தமான ஃபோட்டோஸ் வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரம்யா பாண்டியன் அப்பப்போ ஃபேன்ஸ் கிட்டே ஒரு Q&A செஷன் நடத்துவாங்க. அப்போ ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய சில கேள்விக்கு பதில் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ரசிகர் ஒருத்தவர், ரம்யா பாண்டியன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை தான் என் பையன் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சிரிக்கிற மாதிரி எமோஜியை போட்டு ரம்யா, இந்த விஷயம் உங்கள் பையனுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபன்னியாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரம்யா பாண்டியன் கிட்ட இன்னொரு ஃபேன் ஒருத்தர் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காருன்னா அவங்களோட திருமணத்தை பற்றி கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் கொடுத்தக்கூடிய ரம்யா பாண்டியன், என் கணவரை நான் கண்டுபிடிக்கும் போது அவருக்கும் என்னை பிடிக்கணும், அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்புல ராஜா அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கூலாக பதில் கொடுத்துருக்காங்க. ரம்யா பாண்டியன் அவங்களோட இந்த பதில் மூலயமா அவங்களுக்கான ஒரு சரியான நபரை ரம்யா பாண்டியன் என்ன சூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு எல்லாம் தெரியுது. அதை பற்றி எதுவும் அப்டேட் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க குக்கு வித்து கோமாளி சீசன் 3 கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸானவர் தான் சந்தோஷ் பிரதாப். அவர் இப்போ ரீசனாக நடந்து முடிஞ்ச குக்கு வித்து கோமாளி எபிசோடில் எலிமெண்ட் ஆகி வெளில வந்துட்டார். அவரோட எவிக்ஷன் வந்து ஒரு ஃபேரான எவிக்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் பல பேர் அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சந்தோஷ் பிரதாப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சார்பாட்டா பரம்பரை அப்படிங்கிற திரைப்படத்தில் அவரோட தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதை தொடர்ந்து இப்போ அவருக்கு இன்னொரு பட வாய்ப்பு வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் கலக்கி வந்துருக்கக்கூடிய த்ரிஷா அவங்களோட புதிய படத்தில் கமிட் ஆகிருக்காங்களாம். அந்த படத்தில் மியா ஜார்ஜ் அப்புறம் சந்தோஷ் பிரதாப் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் சந்தோஷ் பிரதாப் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தால் சந்தோஷ் பிரதாப் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காராம். இனிமேல் அவர் காட்டில் அடமழை தான். கண்டிப்பாக அந்த படத்தை திறமையை வெளிக்காமிச்சு அவருக்கான ரசிகர் படத்தை உருவாக்குறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.